வெல்கம் பேக் டு அ கேர்ள் ஜோன். இன்னைக்கு நம்ம 50 டேஸ் சேலஞ்சில் டே 50 வீடியோ. இன்னைக்கு தான் நம்மளோட சேலஞ்சோட லாஸ்ட் வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான கெஸ்ட் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நான் ஆலோவரா ஜெல் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்பில். உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவும் உங்கள் ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமருக்கு NYBA யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமா. ப்ரைமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவும் உங்களோட ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு பிரேக் அவுட்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரைமர் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலருக்கு கிஸ் பியூட்டியோட கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் அதாவது பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின்னை ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக. கன்சீலர் பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கான்டோர் பண்ண போகிறேன். கான்டோருக்கு அதே சேம் அந்த கிஸ் பியூட்டியோட ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு ஃபேஸஸ் கேனடாவுடைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். பட் இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் உள்ள ஃபவுண்டேஷன் தான். கன்சீலர் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே வந்து தெரியாது. இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். நான் இன்றைக்கி எதுவும் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணல, லூஸ் பவுடர் தான் வச்சு செட் பண்ண போகிறேன். இதுக்கு ப்ளூ ஹெவனோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஐப்ரோக்கு மூவ் பண்ணலாம். ஐப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கேக் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஆஃப் கேமராவில் இன்னொரு ஐப்ரோவும் ஃபில் பண்ணிட்டேன். ஐப்ரோ ஐஷேடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த SF4 பேலட்லேருந்து இந்த ஷேடு எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய லிட் ஏரியாவில் வந்து அந்த ஷிமர் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஷேடு. என்னோடய சாரியோட பார்டர் கலரில் இருந்தது, ஸோ அதனால் வந்து நான் இது பிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து ஐ மேக்கப் வந்து முடிச்சிட்டோம். ஐலைனருக்கு நான் மெப்ளினோட ஐலைனர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஜெல் லைனா. இப்போ வந்து லைன் பண்ணி முடிச்சிட்டோம். காஜலுக்கு வந்து ப்ளம்மோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து அவுட்டர் கார்னரில் வந்து ரொம்ப டார்க்காகவும் இன்னர் கார்னரில் கொஞ்சம் லைட்டாகவும் போடுங்க. அப்போ வந்து உங்களோட கண் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகிருக்கும். லிப்க்கு வந்து மூவ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பென்சில். ஷேட் வந்து எனக்கு சரியாக தெரியல, நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இது இன்சைட்டோட லிப்ஸ்டிக், ஷேட் நம்பர் 25, மோல்டன் பிங்க். இது வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து மாஸ் பேலட்டோட ஹைலைட்டர் பேலட் தான். பட் இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு பிங்கிஷ் க்ளோ இருக்கும். சூப்பரான ஒரு ஹைலைட்டர், செம்மையாக இருந்துச்சு.
என்னோட ஹை பாயிண்ட்ஸ்லலாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ப்ளஷ்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ணல, இதோட அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கைஸ், இந்த மேக்கப் லுக் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர டைம் தான், நிறைய திருவிழா அந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் அப்போ வந்து இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.